ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வரலாம். நான் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சலாம் யோசிச்சு எழுந்திரிச்சாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 3:20 தான் ஆகுது. ஓகே, லைட்டை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த அப்பாலத்தை முழிக்கணும்னு சொன்னாங்க. முழிச்சுட்டு ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாக்கிங்காக கிளம்பியாச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு நான் 13th ஷார்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், கோலம் வந்து ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். இந்த கோலம் தான் ஆகுது. அப்புறம் நான் ஏன் அடுத்த நாளே போகலன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கிறனால என்னால் எடிட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா கோலத்தெல்லாம் பார்த்துட்டு கூட்டுறதுக்காக மோட்டமேட்டிக் வந்தாச்சு. நைட்டே கூட்டுவோம் எப்போவுமே. நான் குப்பைலாம் காலையிலையும் இருக்கிறதுனால காலையில் ஒட்டுக்காக கூட்டிடலாம் பிளான்ல நான் ஒட்டுக்காகவே கூட்டியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கூட்டி முடிச்சுட்டு கீழே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. விட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் பார்த்து முடிச்சுட்டு குளிக்க போயாச்சு. குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:20 தான் ஆகுது. அங்கே பாருங்கள், யாருமே இல்லை, நான் மட்டும்தான் முடிச்சிருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு கீழே கொடு கொடுன்னு போயாச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு லைட்டை போட்டுட்டு பார்த்தேன். பார்த்துட்டு கதவை தொடர்ந்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு ஹேண்ட் ஸ்விட்சையும் ஆன் பண்ணிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிவிட்டு நேராக குடு கொடுன்னு ரூமுக்கு போயாச்சு. ரூமை போய்ட்டு என்னென்ன அவசரம் பார்த்துக்கிங்களா? ஆமாங்க, நான் அயன் பண்ணவே மறந்துட்டேன். அதனால காலையில் உட்காந்து அவசர அவசரமாக அயன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு ஊர் வழியாக அயன் பண்ணியெல்லாம் முடித்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய தமிழ் நியூ இயருக்கு டாப்பு. அதுக்கப்புறமா நைட்டு அம்மா கூட்டி வச்சுருந்ததுனால நான் மார்னிங் வீடை மட்டும் மாப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே மாப் பண்ணி முடித்தாச்சு. மாப் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போயாச்சு. வீடு கூட்டி குளம் போடலான்னு சொல்லிட்டு சரி வீடு இல்லைங்க வாசல். ஓகே, இந்த குளம் தான் நான் போட்டிருந்தேன். போட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு வந்தாச்சு. தண்ணி குடித்து முடிச்சுட்டு ரெடி ஆகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ரெடி ஆகிட்டு ஃபோனை வந்து பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஹெல்த் மிக்ஸ் முடிச்சுனோம். பையோடைய மொட்டமாடிக்கு போயிட்டு பூஜைக்கு போயாச்சு. இப்படி தான் நாங்கள் கும்பிட்டோம். கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம், அடுத்த நாள் இல்லை 3 days இருக்குது. பட் இருந்தாலும் படிக்க ஆரம்பிக்கலாமே படிக்க ஆரம்பிச்சாச்சு. நடுவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸு, அதை முடிச்சுட்டு திருப்பியும் படிக்க உட்காந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு படித்து முடித்தாச்சு. மத்தியானமும் ஆயாச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ஆரஞ்சு தான் எடுத்துருக்கோம். எடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து பேசிக்கணும். பேசி முடிச்சுட்டு பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கிச்சனுக்கு குக்கிங்க்காக. பார்த்திங்கன்னா அப்புறம் டைம் லன்ச் டைமும் வந்தாச்சு. ஸோ சாப்பிட்றதுக்காக வந்துச்சு. அது முடிச்சுட்டு உட்காந்து ஃபேமிலியோட கேரம் போர்டு விளையாண்டுருந்தோம். அதாவது முடிச்சுட்டு திருப்பி எகெயின் படுத்து உட்காந்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன் பார்த்தேன். 5 to 10 minutes பார்த்துட்டு திருப்பி ஃபேஸ் வாஷ் பண்ணி கலையெல்லாம் சீவியாச்சு. சீவிட்டு பாலும் எடுத்துட்டேன். பால் எடுத்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். கும்பிட்டு வந்துட்டு ஃபேமிலிட்ட இருக்கோ என்னால் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பொழுது போகாமல் இந்த பீஸ்ட்டு தானே போட்டிருந்தாங்க. ஓகே, அதையே கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு நினச்சி போட்டோம். அதுக்கப்புறமா சரி ஓகே ஃபுல்லாகவே பார்த்துருவோம்னு நினச்சிட்டு பீஸ்டவெல்லாம் பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு லைட் ஆகணும். பண்ணிட்டு தூங்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.